பிஎஸ்சியினுடைய வரவு குறைஞ்சிருக்குது, வருமான வரிகள் இந்த போன்ற இலக்கு என்பது நிறைவேற்றப்படலை. உங்களுக்கு கூடுதலான வருமானம் வந்திருக்கிற ஒரே ஒரு துறை என்னன்னா அந்த கலால் வரி, அதாவது பெட்ரோல் டீசல் மேல போட்டிருக்க அந்த வரியின் மூலம் மட்டும்தான் எதிர்பார்த்தவரை விட 2,65,000 கோடி வரும் எதிர்பார்த்தாங்க, 3,60,000 கோடி 1,00,000 கோடி அதுல கூடுதலா வந்தது. ஆகவே மக்கள் தலையில போடக்கூடிய பெட்ரோல் டீசல் வரி மட்டும்தான் உயர்வு இருக்க தவிர மற்ற எந்த வருமானமும் அரசாங்கத்தில் உயரவில்லை என்பது மிகப்பெரிய இதா இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா கார்பரேட்டுகளுக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த வரி, கார்பரேட் வரி என்பது வேகமா குறைஞ்சிருக்கு, கார்பரேட்டுகள் போடக்கூடிய வரி என்பது குறைஞ்சிருக்கு. ஆகவே அரசாங்கத்தினுடைய நிதிநிலை என்பது தள்ளாடக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டுகிறது என்பதை பார்க்கணும். இதையெல்லாம் ஒத்துக்கிட்டு யதார்த்த மூலமா ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணதுக்கு மாறா ஏதோ மோடி அரசாங்கம் பெரிய சாதனை படைக்கிறது போல அவங்க வந்து இல்லாத வாக்குறுதிகளையும் இல்லாத முறைகளையும் நாடாளுமன்றத்தை சொல்றது ரொம்ப வருத்தமா வேதனை அளிக்குது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா திரும்ப திரும்ப வந்து மோடி அரசாங்கம் சொல்லிக்கிட்டீங்கன்னா விவசாயிகளுக்கு இரட்டிப்பு வருமானத்தை நாங்க அதிகரிக்க போறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இப்ப இரட்டிப்பு வருமானத்தை அதிகரிக்கிற வருமானம் என்ன இந்த இதுல இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, அதாவது உரத்துக்கான மானியம் ஏற்கனவே 1,00,000 கோடி கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 1,00,000 கோடி வந்து உரத்துக்கான உர மானியம் வந்தது. இப்ப அவங்க எவ்வளவு சொல்றாங்க, 13,000 கோடியா குறைக்க போறாங்க. உரத்துக்கான மானியத்தை பல மடங்கு குறைஞ்சிட்டு விவசாயிகளுக்கு என்ன இரட்டிப்பு வருமானம் வரப்போகுது நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த ஆண்டு கொரோனா இருந்ததுனால உணவு மானியம் சற்று கூடுதலா கொடுத்துருக்காங்க, அதாவது எதிர்பார்த்தது விட 4,50,000 கோடி ரூபாய் இதாக்கி உணவு மானியம். ஏன்னா கொரோனா காலத்துல இலவச அரிசி வழங்குறது போன்ற காரணங்களால சில கூடுதலான இதை கொடுக்க வேண்டியது. இப்ப வந்து கொரோனா இன்னும் முழுசா முடிவு பண்ணலங்கிறது அரசாங்கம் ஒத்துக்கிட்டு. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த உணவு மானியத்தை 2,00,000 கோடியா குறைக்க போறேன்னு சொல்றாங்க. ஆனா உணவு மானியத்தை குறைஞ்சிட்டு அதே மாதிரி உரத்துக்கான மானியத்தை குறைஞ்சிட்டு விவசாயிகளுக்கு ஒன்றும் புதிய இது ஒன்றும் ஏற்படுத்தல. அது மட்டும் இல்ல, விவசாய வேளாண் கட்டுமான செலவு ஈடு கட்டுவதன் அடிப்படையில் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் வரிய விலையை வேற உயர்த்திருக்காங்க. அதாவது பெட்ரோலுக்கு 2 ரூபாயும் டீசலுக்கு 4 ரூபாய் வரிய உயர்த்தி இதெல்லாம் வேளாண் கட்டுமானத்துக்கு பயன்படுத்துற நிதி என்கிற பேரில் ஏற்கனவே பெட்ரோல் டீசல் எல்லாம் தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாகிருக்கு. அதனுடைய வருமானம் தான் அரசாங்கத்துக்கு கூடுதலா இருக்கு. இப்ப நான் என்ன கேட்கறேன், நீங்க விலையை குறைக்கிற அதே சமயத்தில் அரசாங்கம் மட்டும் எக்ஸைஸ் வரியாவது குறைக்கலாம் இல்ல. ஆகவே கூடுதலான வரியை வந்து மக்கள் தலையில சுமந்துகிற அந்த ஏற்பாடு என்பதுதான் இருக்கு அப்படிங்கறத நான் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வந்த சுட்டிக்காட்ட விரும்புறேன். இன்னும் சொல்ல போன இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஏதோ சாலை வசதிகளை அதிகரிக்கும். இப்ப ஏற்கனவே 8 வழிச்சாலையை போடக்கூடாதுன்னு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கடுமையா போராட்டி இருக்காங்க. சென்னை சேலம் 8 வழிச்சாலை எங்களுக்கு தேவையில்லை, விவசாய நிலைகள்லாம் மாத்தாதீங்க, வீணா வந்து சாலையை போட்டு பணத்தை விவசாயத்தை அழிக்காதீங்கன்னு சொல்லி அந்த மக்கள் போராட்டிட்டு இருக்கிறேன். இப்ப ஏற்கனவே போராட்டிட்டு சொல்ல மத்திய அரசாங்கம் இப்ப அந்த 8 வழிச்சாலை பணிகளை இப்போதே தொடங்க இருக்கிறோம் அப்படின்னு அறிவிக்கிறதுங்கிறது. நீங்க சாலை போட்டாங்க, சாலை ஏற்கனவே இருக்கிற சாலையை விரிவுபடுத்துங்க, 2 வழிச்சாலையை 4 வழிச்சாலையா மாத்துங்க, 4 வழிச்சாலையா 6 வழிச்சாலையா மாத்துங்க. புதுசா ஒரு சாலை தேவையில்லைங்கிற அடிப்படையில் போராடிட்டு இருக்கிற போது அந்த மக்களுக்கு வந்து அந்த மக்களை சோதிக்கிற மாதிரி இப்ப 8 வழிச்சாலையை நாங்க வந்து போடுவோம்னு நீங்க வந்து அறிவிச்சிருக்கீங்க. மற்றபடி தமிழ்நாட்டில் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ், அதே மாதிரி விமான நிலையம், அதாவது பெட்ரோலிய கார்பரேட் அந்த பாரத் பெட்ரோலிய கார்பரேஷன் பங்குகளை எல்லாம் 70% வெளிநாட்டு மூலதனத்துக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அனுமதிக்கிறதுங்கிற வரும்போது இவங்களுடைய வருமானம் அதிகமா எதுல எதிர்பார்க்கிறாங்கன்னா 2,00,000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட இந்த பொதுத்துறையுடைய பங்குகளை விற்கிறதான் அரசாங்கம் அதிகமா வெளிநாட்டு மூலதனத்தை அனுமதிப்போம் போல பங்குகளை விற்பதுதான் வருமானத்தை எதிர்பார்க்கிறாங்க. ஆகவே பொதுத்துறை இருக்கிற பொதுத்துறைகளை ஏலம் ஓட்டி விற்கிறது, இன்னொரு பக்கம் அதிகமான கடன் வாங்கி மக்களுக்கு சுமத்தி ஏற்றுறது என்பது ஒரு நாட்டினுடைய நல்ல நிர்வாகத்துக்கு அடையாளம் இல்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். அது மட்டும் இல்ல, விவசாயிகள் இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. வெளியே தான் நடக்குது அந்த போராட்டம், 3 வேளாண் சட்டங்களை ரத்து பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனா அந்த 3 வேளாண் சட்டங்களை ரத்து பண்றதுங்கிறது மட்டுமல்ல, அது மேலும் வலுவூட்டக்கூடிய முறையில தான் அந்த பட்ஜெட்ல அவருடைய வாக்குறுதிகள் மட்டும்தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா
அதாவது இப்ப ஒரு ஆசை வார்த்தை சொல்றாங்க என்னன்னா, ஒவ்வொரு கன்சியூமரும் எந்த மின்சார கம்பெனில இருந்து கடன் 3 இன்ச் மின்சாரம் வேணுமோ அவங்ககிட்ட நேரடியா வாங்கிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், மின்சாரம் என்பது இனிமே அரசாங்கத்துக்கு இருக்காது, அது தனிப்பட்ட கம்பெனிகிட்ட விட்டுருவோம். அப்ப மின்சார மசோதாவை நிறுத்தி வைக்கிறோம்னு ஏற்கனவே வேளாண் துறை அமைச்சர் உட்பட பேச்சுவார்த்தை சொல்லிட்டு, இப்ப மின்சாரத்தை தனியாரை மாற்றுவதற்காக சட்டத்தை அந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவது என்கிற அடிப்படை தான். இப்ப அந்த ஒரு நுகர்வோர் வந்து அவருக்கு அவர் எந்த கம்பெனிலேருந்து மின்சாரம் வாங்கணுமோ, அதாவது டாடா கம்பெனியா, பிர்லா கம்பெனியா, அதானி கம்பெனியா, அம்பானி கம்பெனி, விரும்புகிற கம்பெனியா வாங்கலாம். அப்ப மின்சார துறை என்பது விநியோகம் என்று அரசாங்கத்திட்ட இருக்காது, அது முழுக்க முழுக்க தனியார் மயம் போகுங்கிற அடிப்படையில் அவங்க போட்டுக்கலாம். மொத்தத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா கார்பரேட்டுகளையும் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களையும் பாதுகாக்கிறது மட்டும்தான் இருக்க தவிர, உணவு மானியம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சுகாதாரத்துக்கு கொஞ்சம் கூடுதலான தொகை ஒதுக்கிருக்கிறாங்க. அது என்ன நீண்ட காலமா நம்ம கேள்விட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்தியாவில் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்பவும் நிலைமை என்ன, இப்போ 2020 அக்டோபர் மாசம் வந்திருக்கிற உலக அந்த ஹங்கர் இண்டெக்ஷன் சொல்லக்கூடிய பசி சம்பந்தமான பட்டினி சம்பந்தமான ஆய்வு இருக்கீங்க, 107 நாடுகளில் அதிகமான பசியில் வாழக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இடத்துல 94வது இடத்துல இந்தியா தான் இருக்கு. 107 நாட்டுல மொத்த நாட்டில் 94வது இடத்துல இந்தியா இருக்கு. நம்ம அதிகமான பசி பட்டினி வாழக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் அந்த உணவு மானியம், பொது விநியோகம், அரசு கொள்முதல் இவையெல்லாம் இன்னும் பலப்படுத்தினாதான் வந்து மக்களுக்கு இதாக இருக்கும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய சுகாதார ஆய்வு அறிக்கையில் என்ன சொல்லுது, 52% குழந்தைகளும் 52% தாய்மார்களும் போதிய சத்து உணவு இல்லாததுனால இரத்த சோதனை பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்பதான் 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த ஆய்வு அறிக்கை சொல்லிடுது. அப்ப அவங்களுக்கு வந்து சத்தான உணவு கொடுக்கறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிட்டு அந்த நேரத்தில் நீங்க வந்து உணவு மானியத்தை குறைக்கிறதுங்கிற மாதிரி நீங்க வந்து அறிவிச்சீங்க. ஆகவே இந்த பட்ஜெட் என்பது மேலும் மக்களை வந்து ஒரு திக்குமுக்கானக்கூடிய, மேலும் மக்கள் தொகையில சுமையை ஏற்றி பெரிய பெரிய கார்பரேட்டுகள், பெரிய பெரிய முதலாளிகளுக்கு இப்ப நீங்க வந்து அவங்ககிட்ட வாங்கக்கூடிய கடனுக்கு வட்டி 7 லட்சம் கோடி ரூபாய் போன வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதாவது பிரைவேட் இன்வெஸ்டர் பிரைவேட் மூலதனத்திலிருந்து அவங்களுடைய பங்குகளை வாங்கியிருக்கூடிய அவங்களுக்கு வந்து 7 லட்சம் கோடி ரூபாய் நீங்க வந்து வட்டி சரியா கொடுத்துருக்கீங்க. மேலும் இது அதிகரித்து போகும். இன்னொரு 14 லட்சம் கோடி ரூபாய் நீங்க கடன் வாங்கினா அதுக்கான சரி அவங்களுக்கு வட்டி அதிகமா போகும். எனவே இந்தியாவில் அரசாங்கம் மத்திய சர்க்காரை பொறுத்தவரையில், மோடி சர்க்காரை பொறுத்தவரையில் ஒரு எதிர்மறையான நடவடிக்கைகளை அதிகரித்துக் கொண்டு போவதன் மூலம் இந்தியா அதே மாதிரி நாட்டில் மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள், அந்த எம்எஸ்எம்இன்னு சொல்லக்கூடிய சிறு குறு தொழில்கள் அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க, ஒரு 15,000 கோடி ரூபாய் நாங்கள் ஏதோ இந்தியா பூரா இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலுக்கு 15,000 கோடி ரூபாய் யானை பசி சோழ பொரிய போட்ட மாதிரி தான் இருப்ப தவிர அவங்களுக்கு ஜிஎஸ்டி வரியை நீங்க வந்து குறைக்க மாட்டேங்கிறீங்க, அவங்களுக்கு வந்து வட்டி சரியா கொடுங்கன்னா அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப இந்தியாவில் இருக்கிற சிறு குறு தொழில் பணையமா மூச்சு விட முடியாம தடவிட்டு அவங்களை காப்பாற்றுவாங்கன்னு இந்த பட்ஜெட்ல எதிர்பார்த்தாங்க. அவங்களை காப்பாற்றுவதற்கான எந்த வழிமுறையும் இந்த பட்ஜெட்ல இல்லை என்பதைத்தான் நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். முழுமையான எங்களுடைய அறிக்கை என்பது விரைவில் நாங்கள் கொடுப்போம் தெரிவிச்சு.